விழிமூடாதோ சின்ன தாயவள். ஸோ இந்த பாட்டு தெரியும் தானே உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஸ்பினாச் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லலாம். ஸ்பினாச்சின் பருப்பும் சேர்த்து செய்கிறது. ஸோ நான் வந்து பருப்பை தனியாக வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தானே, ஆனால் மூன்று பிடி ஸ்பினாச் இது போட்டிருக்கேன். கரையான ஸ்பினாச்சில் இந்த தண்டு பகுதியில் ஒரு கரையான கொஞ்சத்தை மட்டும் வெட்டலாம். வெட்டி போட்டு அப்புறம் அதை ரெண்டாக வெட்டி போட்டு, ஸ்பினாச்சின் ஒவ்வொரு பிடியும் குறுக்காக ரெண்டாக வெட்டி போட்டு அதை நல்லா கழுவணும். மண் போகும் வரைக்கும் கழுவினா சரி, அது எவ்வளோ மண் இருக்குன்றதை பொறுத்து. நான் ஒரு அஞ்சோ ஆறு தரம் கழுவினேன். பெட்டியோ கண்டெய்னரில் போட்டுட்டு கழுவி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயம் தாளித்து போட்டு கருவேப்பிலையை அந்த ஸ்பினாச் போடையக்க போடுவோம். சரி, ஸ்பினாச்சை போட்டு பெரிய கண்டெய்னரில் போட்டு தான் எல்லாம் காய்ச்சிட்டு அது அது பெரிய கண்டெய்னரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோண்டு வரவே, தாளித்த வெங்காயங்களுக்கு அது மிளகாய்க்க போட்டு கொதிச்சோண்டு வரவே அது அமர்ந்துடும். நல்லா சின்ன ஓரளவு இப்படி கொஞ்சம் அமர்ந்துடும். அதுக்கு அப்புறம் இதுக்குள்ள மூவ் பண்ணி போட்டு அடிக்கிறது ஸ்பினாச்சை. இதால் ஹேண்ட் பிளெண்டர் இருக்கலாம், அதால் வடிவம் அடித்து போட்டு அப்புறம் அந்த பருப்பு அவிஞ்ச பருப்பு அது வந்து நாகலும் கறிய தேவையில்லைங்க, ஒரு கொஞ்சம் பருப்பு தான் போடணும். நல்ல அயன் ரிச் கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது. அதை போட்டுட்டு கிண்டி விடுறதான். ஸோ இப்படி கிண்டி விட இப்படி இருக்குது. சில சில இடங்கள் இந்த அவ்வளவு அரைச்சும் ஏறப்படாத மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டரால் சூட்டோடி அடிக்கலாம். இறங்க சில இடங்களில் கொஞ்சம் முள்ளி வருது அந்த ஸ்பினாச். ஸோ இது சோத்துக்கு சைடு ஸ்லைட்டான உரைப்பு இருக்கும். பாலும் கொஞ்சம் விடலாம், தேங்காய் பால் விடாட்டி கூட அது பெரிய டேஸ்ட் குறைவாக இருக்குமெண்டில். அதில் எனக்குன்னா அந்த டேஸ்ட் பெரிய நல்லா இருக்கிற மாதிரி இல்லை பால், அதால் நான் விடையலை. உப்பு போடுவாங்க கடைசியில், அதை மறந்துட்டேன். நம்ம பச்சை மிளகாய் இந்த ஒன்று தெரியுது, பச்சை மிளகாய் தான் சரியா. ஸோ நல்ல அயன் விட்டமின்ஸ் கால்சியம் எல்லாம் இருக்குது ஸ்பினாச்சில். ஸோ வெரி குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் த சைட்டிஸ். மெயின் கறி வர வைக்கணும். நன்றி.